ஹாய் நல்லா கைஸ், வெல்கம் டு மோட்டர் ஹைப். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரிவ்யூ பார்த்திங்கன்னா டிவிஎஸ் ஜூபிட்டரோட 1 இயர் ஆஃப் ஓனர்ஷிப் ரிவ்யூ தான். ஸோ இந்த வண்டி என்னோடது தான், லாஸ்ட் 1 இயராக ஓன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸாக என்னோடய 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்கூட்ரு வாங்க போகிறோம், அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஸ்கூட்ரு வாங்கலாம்னு சொல்லிட்டு என்கிட்ட சஜஷன்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ எங்கள் வீட்லேயே ஒரு 4-5 ஸ்கூட்டர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனா டிவிஎஸ் ஜூபிட்டர் தான். ஸோ இதோட லாஸ்ட் 1 இயர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறதெல்லாம் பற்றி தான் நான் இதில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கஷ்டத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கஷ்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அனலாக் தான், டிஜிட்டல் கிடையாது. பட் 2019 மாடலில் வந்து டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பீடோமீட்டர் மட்டும் அனலாகில் கொடுத்துட்டு மற்றபடி ஃபியூயல் கேஜ், ட்ரிப் மீட்டர் இதெல்லாமே வந்து நமக்கு டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல டிசைனாகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். மற்றபடி நமக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லெஃப்ட் இண்டிகேட் ரைட் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஹை பீம் லோ பீம் கொடுத்துருக்காங்க. இதோட சுவிட்சோட குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது, நல்லாயிருக்கு. தென் ஹாரன் சவுண்டும் ரொம்பவே நல்லாயிருக்கு. தென் இதோட சைட் மிரர்ஸ் எல்லாமே நார்மல், ஒரே ஒரு ஸ்டீல் கம்பியாக இருந்தாலுமே குவாலிட்டி அண்ட் இதோட ரேர் வியூவோட வியூ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதோட டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்லைட்ஸ் எல்லாமே ஹாலஜன் ஹெட்லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. தென் இண்டிகேட்டர்ஸ் கீழே பேஸ் பண்ணியிருக்காங்க. அதோட வீல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 12-inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க வித் 90/90 சைஸ் டயர்ஸ். ரெண்டுமே நமக்கு 12-inch வீல்ஸ் தான் வித் சேம் டயர்ஸ். அண்ட் இது வந்து 2018 ZX மாடல். அதோட ரேர் டிசைனுமே ஒரு நல்ல லுக் கொடுக்குன்னே சொல்லுவேன். சென்ட்ரா டெய்லைட் ஃபேஸ் பண்ணி ரெண்டு இண்டிகேட்டர் சைடில் இருக்குது. தென் இதோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தோன்னா இப்போ ஃப்ரண்டில் எந்த ஒரு பாக்ஸும் கொடுக்கல, ஒரே ஒரு ஹூக் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கேயும் நமக்கு ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ஹூக், ரெண்டு ஹூக் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மேசிவான ஒரு பூட் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் தாராளமாக நீங்கள் வைக்கலாம். ஸோ ஒரு ஹெல்மெட் வச்சு சைட்லேயும் இங்கே கொஞ்சம் திங்ஸ் வைக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு என்எஃப்ஆன பூத் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதோட ஃபியூயல் இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்கில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட். ஃபஸ்ட்டு ஜூபிட்டர்லாம் இந்த மாடல் கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம இந்த கீ இங்கே போட்டு ரைட் சைடு திருப்பினா நமக்கு பூட் ஓப்பன் ஆகும், லெஃப்ட் சைடு திருப்பினோன்னா நமக்கு ஃபியூயல் டேங்க் ஓப்பன் ஆயிரும். ஸோ இது வந்து லாக்கும் சிம்பிள் தான், புஷ் லாக் தான். அண்ட் இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. 150 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கீ பட்டன்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன் ஆஃப் அண்டு சைலாக் மூணுமே ஒரே இதில் கொடுத்துருக்காங்க. இக்னிஷன் ஆன் ஆஃப் அண்ட் கீயோட ஓப்பன் க்ளோஸ் வந்து நமக்கு வந்து இதில் கீ போட்டு ஓப்பன் பண்ணுறப்ப தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கீ ஷட்ரு, கீ ஷட்ரு க்ளோஸ் அண்ட் கீ ஷட்ரு ஓப்பன் ரெண்டுமே நமக்கு இதிலே கொடுத்துருக்காங்க. அப்போ மற்ற வண்டியிலலாம் பார்க்கும்போது கீ ஷட்ரு க்ளோஸ் வந்து நமக்கு இங்கேயும் ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஈஸியாக. ஓப்பனுக்கு மட்டும் நம்ம கீ போட்டு ஓப்பன் பண்ணுறாப்புல இருக்கும், பட் ரெண்டுமே வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ரெண்டுக்கும் அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல, ஏன்னா நான் அந்தளவுக்கு கீ ஷட்ரு க்ளோஸ் பண்ணது கிடையாது. ஸோ இதை யூஸ் பண்ணுறவங்க சொல்லுங்கள், அந்த மாடல் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லை இந்த மாடல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கான்ட்டு. அண்ட் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு சோக் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிராஃபிக் அண்ட் சிக்னல்லாம் பார்க் பண்ணுறதுக்கு ஒரு பார்க்கிங் பிரேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்க ஆக்சரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கார்டு போட்டிருக்கேன். அண்ட் ரேர் பேசஞ்சருக்கு ஹேண்டில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ டிரைவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். லெட்ஸ் டிரைவ் த வெஹிக்கல். ஸோ இது வரைக்கும் இந்த வண்டி நான் ஓட்டியிருக்க பார்த்தீங்கன்னா 7854 kilometers தான் ஓட்டியிருக்கேன் லாஸ்ட் 1 இயரில். ஸோ ஆஃப் ரோட்லேயே இந்த வண்டி ரொம்பவே நல்லாயிருக்குன்னு தான் சொல்லுவேன். இதோட சஸ்பென்ஷன், ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அது ஓட்டுறதுக்கெலாம். ஸோ கைஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு 110cc இன்ஜினு. இட் ப்ரொடியூஸ் 7.8 பிரேக்கர்ஸ் பவர் அட் 7500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்டு இதோட டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 8 Nm ஆஃப் டார்க் வந்து 5500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த லெவலில் இது வந்து நல்லாவே ஒரு பவராக இருக்குன்னு தான் சொல்லுவேன் இந்த வண்டி. இதோட பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வண்டியில் போகும்போது நமக்கு ஸ்கூட்டி பேக் சைடு இழுக்கிறாப்பில் இருக்கும், பட் இந்த வண்டியில் அந்த ப்ராப்ளம்லாம் இல்லை. நமக்கு பிரேக் பண்ணும்போது ஈஸியாகவே பிரேக் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அதனால் ஒரு பிரேக் போடும்போது நமக்கு ரெண்டு பிரேக்கும் சேர்ந்து ஆக்ட் ஆகுதில்ல. ஸோ அதனால் நமக்கு பிரேக் பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு எந்த ஒரு ஷேக்கினஸும் இல்லை, நல்லாவே இருக்குது பிரேக்கிங் சிஸ்டம் எல்லாமே. அதோட சடன் பிக்கப்பும் பாருங்களேன் ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து 0 to 60 போகிறதுக்கு எடுத்துக்கிற டைம்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு 7.2 seconds நமக்கு 0 to 60 அச்சீவ் ஆயிடுது.
ஹாரன்ஸும் ரொம்பவே நல்லாயிருக்கு. சைட் வியூ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு, ஈஸியாக மானிட்டர் ஆகுது பேக் சைட்லாம். அண்ட் இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 35-40 தான் நமக்கு சிட்டிக்குள்ளே கிடைக்குது. டிவிஎஸ் சைடு கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 50+ கிலோமீட்டர்ஸ் வரும்னு அவங்க சொல்கிறாங்க. பட் ஆனால் கஸ்டமர் சைடுலேருந்து நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக சிட்டிக்குள்ளே 35-40 தான் நமக்கு கிடைக்குது. ஹைவேஸில் வந்து 40-42 அந்த ரேஞ்சில் நமக்கு கிடைக்குது. ஏன்னா ஜூபிட்டர் வந்து நமக்கு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதே கிலோமீட்டருக்கு 62 கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும்னு சொல்லி தான் அவங்க ஸ்டார்டிங்கில் அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணாங்க அதில். ஸோ மைலேஜ் நல்லாயிருக்கும் யோசிச்சு. பட் ஆனால் மைலேஜ் இது ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா நமக்கு 35-40 தான் கிடைக்குது அட் ப்ரெசன்ட். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக்கோ அண்ட் பவர் மோடு, இது நமக்கு ஸ்டார்டிங்கில் எக்கோவில் தான் இருக்கும். அண்ட் இதோட வேரியேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல், அதாவது ஆக்சிலேட்டர் புஷ் கொடுக்காம நார்மலாக நம்ம டிரைவ் பண்ணும்போது இது எக்கோ மோட்லேயே இருக்கும். இன்கேஸ் நான் சடன் புஷ் கொடுத்தேன்னா இது நமக்கு பவரில் மாறிடும். ஸோ நமக்கு பெட்ரோல் வந்து அதிகமாக கன்சியூம் ஆகுறது. இது வந்து நமக்கு நார்மல் மேனுவல் சுவிச்சஸ் கிடையாது. ஸோ நம்ம டிரைவிங் ஸ்கில்லே நம்ம இது வந்து எக்கோ அண்ட் பவருக்கு சேஞ்ச் பண்ணலாம் அந்த அளவுக்கு இது கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் இந்த லாஸ்ட் 1 இயரில் இந்த வண்டியில் நான் பட்டிருக்க ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான், அது வந்து இதோட பேட்டரி வந்து சீக்கிரமே ட்ரை ஆகிடுச்சு. இது வந்து இப்போ தான் எனக்கு லாஸ்ட் வீக் தான் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. அது ஏன்னா நான் சர்வீஸ் சென்டர் நான் லோக்கலில் தான் கொடுத்து சார்ஜ் பண்ணி போட்டேன். இப்போ எனக்கு நல்லா இருக்குது. பட் ஆனால் நான் அவங்க லோக்கல் ஷாப்பில் அவங்க சொன்ன ரீசன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷோரூமில் வந்து சர்வீஸ் கொடுத்தபோது அவங்க அதுக்கு சார்ஜ் போடல. ஏன்னா இல்லை கொடுத்துருக்க பேட்டரி வந்து நமக்கு நார்மல் ஆசிட் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க, நான் மெயின்டெனன்ஸ் பேட்டரி கொடுக்கலையா. ஸோ அப்படிங்கும் போது நம்ம அதுக்கு வாட்டர் ஃபில் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணல, அது வந்து நமக்கு ஷோரூமில் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் ஷாப் கை சொன்னாப்பில். ஸோ இது வரைக்கும் நான் அதில் ஃபேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ங்கிறது வந்து அது மட்டும் தான். ஏன்னா செல்ஃப் எடுக்காமல் போயிடுச்சு எனக்கு லாஸ்ட் வீக். ஸோ அந்த டைம் நான் கொடுத்து நான் பார்த்துருந்தேன். டிரைவிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு, நமக்கு ஈஸியாக டேர்ன் பண்ண முடியுது. கா ஓட்டும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் கார்னரிங் ரொம்ப டேர்ன் பண்ணி தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ நமக்கு இல்லை 12-inch வீல் தான் கொடுத்துருக்காங்க, மற்றதெல்லாமே நமக்கு 10-inch வீல் தான் கொடுத்துருப்பாங்க. டியோ எல்லாமே நமக்கு 10-inch வீல் தான், பட் இதில் நமக்கு 12-inch வீல்டு, அதுவும் கார்னரிங்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் ஒன் மோர் குட் திங் பார்த்தீங்கன்னா 2019 மாடலில் உங்களுக்கு ரேர் டிஸ்க் ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்க் பிரேக் வச்சு நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம். ஸோ அந்த லெவலில் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு பிரேக்குமே சேர்த்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். எந்த ஒரு ஜர்க்குமே இதில் இருக்குது, அது நல்லாயிருக்கு. நீட்டாக நம்மளுக்கு ஸ்டாப் ஆகுது வண்டி, எந்த ஒரு ஜர்க்குமே இல்லை இதில், ஸ்மூத்தாக ஜஸ்ட் ஸ்டாப் ஆச்சு. சில வண்டிலாம் நமக்கு இந்த இடமே வந்து டகடகடகடங்கிட்டு நமக்கு ஆடும். ஸோ இந்த வண்டியில் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப நீட்டாகவே ஸ்டாப் ஆகுது. ஸோ இன்னும் ஒன் மோர் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா ரொம்பவே நார்மலாக நமக்கு ஸ்டாப் ஆகுது, எந்த ஒரு ஜர்க்கும் இல்லை, ஸ்மூத்தாக ஸ்டாப் ஆச்சு. அதோட பிக்கப்பும் நல்லாவே இருக்குது. இதோட டாப் ஸ்பீட் நான் உங்களுக்கு ஹைவேஸில் இப்போ நாங்கள் தான் போகிறேன், போயிட்டு உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. எஸ் கைஸ், இப்போ ஹைவேஸ் வந்தாச்சு, இப்போ இதோட ஸ்பீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். இதோட டாப் ஸ்பீட் அச்சீவ் பண்ணலாம். இதோட 0-16 பார்த்தீங்கன்னா நமக்கு 7.2 செகண்ட்ஸில் அச்சீவ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இது வந்து பிரிட்ஜு தான் இருக்குது ஸ்லோப்பு. ஸோ இதில் நம்ம இதோட டாப் ஸ்பீட் அப்படின் செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பிரிட்ஜில் புல்லிங் கெப்பாசிட்டி ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். நியர்லி 80 வரைக்கும் எனக்கு நல்லாவே ஒரு புல்லிங் தான் பிரிட்ஜிலையும். ஸ்பீடில் எந்த ஒரு ட்ராகுமே இல்லை, ஒரு புல்லிங் நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஸ்லோப்பு, ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் நமக்கு ஸ்பீடு ஹையாக தான் தெரியும். ஸோ நம்ம கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வெயிட் பண்ணிட்டு நான் கீழே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 80லேயே மெயின்டைன் பண்ணி வந்தாலும் அந்தளவுக்கு ஷேக்கினஸ்லாம் இல்லை, கண்ட்ரோலாக இருக்குது, ஸ்டெபிலிட்டியாக இருக்குது பைக்கு. இது வரைக்கும் நான் போயிருக்க டாப் ஸ்பீட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 85 வரைக்கும் இது ரீச் ஆயிருக்கு. பட் இதில் வந்து நமக்கு 120 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் நான் 85 வரைக்கும் நான் அதில் ரீச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் மோர் நம்ம டேர்ன் பண்ணிட்டு போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ
ஸோ இந்த இடத்துல செக் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ தட் அதாங்க இஸ் 80 கிலோமீட்டர் வரைக்கும் இது போச்சு. ஸோ டாப் ஸ்பீட் ஒரு 85 அந்த ரேஞ்ச் தான் அதோட டோட்டலாகவே வருது. பட் சஸ்பென்ஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் கைஸ் ஒன் மோர் இம்பார்ட்டன்டான திங் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில இது வந்து டூயல் டோன் கலர் வரும் நமக்கு. நம்ம ஃப்ரண்ட்ல வந்து பர்பிள் வித் பீச் அந்த கலர்ல தான் இது கிடைக்கும் நமக்கு. ஸோ இங்க நடுவில் இருக்க இந்த பீச் கலர் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே அழுக்காயிருது, ரொம்பவே அழுக்காயிருது. இது கலர் போக மாட்டேங்குது. ஸோ நான் அடிக்கடி சர்வீஸ் வரும்போது ஃபோன் போட்டு நான் வாஷ் பண்ண சொல்லிட்டே இருப்பேன், ரொம்பவே அழுக்காயிருது. சில பேர்லாம் ரொம்ப மோசமா அந்த இடத்த வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த பீச் கலர் இருக்கவும் நமக்கு அழுக்குப்பட்டா அப்படியே டிரான்ஸ்பரண்டா தெரியுது. இது வந்து ஒரு மெயின் டிராபேக்காக இருக்குன்னு சொல்லுவேன். ஒரு மெக்கானிக்கல் பார்ட்ஸ்ல வைப்ரேஷன்ங்கிறது நார்மலான ஒன் திங். ஸோ அது வந்து எல்லா பைக்லயுமே இருக்கிறது தான். காம்படிட்டிவ் பைக்ஸ் ஆன ஹோண்டா சுசுகி எல்லாம் கம்பேர் பண்ணும் போது இந்த பைக்ல வைப்ரேஷன்ங்கிறது ரொம்பவே மீடியம் லெவல்ல இருக்குன்னு தான் சொல்லுவேன். சோ தட்ஸ் ஆல் கைஸ், இதான் என்னோட ஓவரால் ரிவ்யூ அபவுட் டிவிஎஸ் ஜூபிட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மேலும் எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்க, தென் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.